ரிலீஸ் ஆகி 13வது நாளான அமரன் படத்துக்கும் இன்னும் 2 டேஸில் ரிலீஸ் ஆக போகிற சூர்யாவோட கங்குவா படத்துக்கும் எவ்வளோ ஷோஸ் சென்னை ரீஜனில் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு விவரமாக பார்த்துருவோம். அமரன் படத்துக்கு 384 ஷோஸ் இன்றைக்கி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 17 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு. இது குட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னு தான் நான் சொல்லுவேன். நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற கங்குவா படத்துக்கு 99 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 55 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு. ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட் ஆகலை. இது ஸ்லோவான ஸ்டார்ட்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம தமிழ் சினிமாலேயே லோ ஹைப்போட ரிலீஸ் ஆகிற 200 கோடி பட்ஜெட் மூவினா அது கங்குவா படமாக தான் இருக்கும். என்னோடய ஒப்பீனியன், கங்குவா படத்துக்கு இந்நேரம்லாம் மினிமம் 250-300 ஷோஸாவது ஸ்கெடியூல் பண்ணியிருக்கணும். அமரன் படத்தோட புக்கிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் குட் லெவலில் தாங்க போய்கிட்டுருக்கு. ஸோ கங்குவா ரிலீஸ் ஆனாலும் ரொம்ப அதிகமாகலாம் அமரன் படத்துக்கு ஷோஸ் கவுண்ட்டு கம்மியாகாது. இப்படி இருக்க கங்குவா படத்துக்கு இன்கேஸ் நெகட்டிவ் ஆர் மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தாலே அமரனுக்கான ரெஸ்பான்ஸ் இங்கே அதிகமாகிடும். இப்போ வர 2D அண்ட் 3D ரெண்டு ஃபார்மேட்ஸில் கங்குவா படத்துக்கு புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 2D விட 3D புக்கிங்ஸ் நல்லா தான் போய்கிட்டுருக்கு. கங்குவா படத்துக்கான ரிலீஸ் ட்ரெய்லரை லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆகுது. அந்த ட்ரெய்லரை ஹைப்பை ஏற்றிருந்தால் ஷோ கவுண்ட்லையும் ஃபாஸ்ட் ஃபில்லிங்லையும் இன்னும் அதிகமான ஷோ கவுண்ட் ஆட் ஆகியிருக்கும். ஆக வேறு வழியே இல்லை, ப்ரமோஷன் கங்குவா டீம் படத்துக்கு தமிழகத்தில் கை கொடுக்கலை. ஸோ படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்டே இருந்து வரக்கூடிய அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்தடுத்த ஷோ கவுண்டோட பர்ஃபார்மன்ஸே இருக்குது. ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு இது ஹெல்த்தியான ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. நீங்கள் கங்குவா படத்துக்கு புக் பண்ணிட்டீங்களாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.